இதைத் தொடர்ந்து கல்லூரிகள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் ஆகியவற்றில் தற்பொழுது ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் மாணவர் சேர்க்கைக்கான நெறிமுறைகளில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இது கல்லூரிகள் செயல்படுவதற்காக புதிய ஒரு தளர்வுகள் அறிவிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது இருக்கிறது. இதே போல பள்ளிக்கூடங்களில் ஆன்லைன் வகுப்புகள் தற்பொழுது போய்கொண்டிருந்தாலும் இந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கான வகுப்புகள் நடத்துவதற்கான அறிவிப்பு வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஹைதராபாத், தெலுங்கானா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் ஆகஸ்ட் மாதம் பள்ளிகளை திறப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் இந்த சூழ்நிலை எவ்வாறு இருக்கும் என்று தமிழக அரசு விவாதித்து முடிவெடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீடியா சேனல் அப்டேட் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது தமிழகத்தில் பள்ளி கல்லூரிகள் ஆகஸ்ட் மாதம் வந்து திறக்கப்படுமா, இது குறித்து தான் மீடியா சேனலில் வந்து அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஆகஸ்ட் 16 தேதியிலேருந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகள் திறப்பது குறித்து வர ஜூலை 12 தேதி முக்கியமான ஆலோசனை கூட்டம் வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகு பள்ளி கல்லூரிகள் திறப்பதற்கான அந்த தளர்வுகள் வந்து அறிவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதற்கட்டமாக வந்து கல்லூரிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உயர்கல்வித்துறை வட்டாரங்களுமே வந்து சொல்லியிருக்காங்க. கல்லூரிகள் திறந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி பள்ளிகளை வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக திறக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடப்பு கல்வியாண்டில் பொது தேர்வு எழுதக்கூடிய 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் அந்த பள்ளிகளை வந்து திறக்க போகிறதா சொல்லி ஒரு தகவலுமே வந்து வெளியாகிருக்கு. இப்போ கல்லூரி மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர், தேர்ட் இயர் இவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரிகள் வந்து திறக்க போகிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்று வெளியான தகவல். நன்றி.